பழிவாங்குதல். என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ? யோபு யாருக்கும் விரோதமாக தீங்கு நினைத்ததுமில்லை, தீங்கு செய்ததுமில்லை. தனக்கு விரோதமாக தீங்கு செய்த பகைஞருக்கு கூட யோபு ஒரு தீங்கும் செய்யவில்லை. யோபுவின் பகைஞர் ஆபத்திலே சிக்கிக் கொண்டபோது யோபு அதை பார்த்து மகிழ்ச்சி அடையவில்லை. அவர்களுக்கு பொல்லாப்பு நேரிட்ட போது யோபு தன்னுடைய இருதயத்தில் களி கூறவும் இல்லை. தன்னுடைய பகைஞர் மீது தீங்கும் ஆபத்தும் வரவேண்டும் என்று யோபு தன்னுடைய இருதயத்தில் நினைக்கவில்லை. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை என்று யோபு தன்னுடைய சுபாவத்தை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய பகைவனை பழிவாங்க வேண்டும் என்னும் போராட்டம் யோபுவின் உள்ளத்தில் பிரவேசிக்க முயற்சி செய்கிறது. ஆனாலும் யோபு இந்த போராட்டத்திற்கு இடம் கொடாமல் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்கிறார். தனக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை யோபு மனப்பூர்வமாக மன்னித்து விடுகிறார். தன்னுடைய பகைஞனை மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய வேலையாட்கள், அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லோரையுமே யோபு மன்னித்து விடுகிறார். யோபு தன்னுடைய பகைஞருக்கு தீங்கு செய்யவில்லை என்பதையும் அவர்களை பழிவாங்குவதற்கு முயற்சி செய்யவில்லை என்பதையும் யோபுவின் வீட்டார் சாட்சியாக சொல்லுவார்கள். யோபு தன்னுடைய மனுஷரை பற்றி சொல்லும்போது அவர்களை தன்னுடைய கூடாரத்தின் மனுஷர் என்று சொல்லுகிறார். அவன் இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லுவார்களோ என்று யோபு தன்னுடைய உத்தமத்தை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார். யோபுவை பகைக்கிறவர்களை யோபுவின் வீட்டார் விரோதிக்கிறார்கள். யோபு தன்னுடைய பகைஞரை மன்னித்தாலும் யோபுவின் வீட்டாரால் யோபுவின் பகைஞரை மன்னிக்க முடியவில்லை. அவர்களிடத்தில் மனுஷ சுபாவம் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விடுகிறார். சத்துருக்களை மன்னிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் பூரண திருப்தி உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் திருப்தி உண்டாவதில்லை. தேவன் நம்முடைய சத்துருக்களை தண்டிக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் நம்முடைய சத்துருக்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் விரும்புவது மனுஷருடைய பொதுவான சுபாவம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவருடைய சுபாவமே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாமும் நம்முடைய சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்கள் செய்த தப்பிதங்களை மறந்துவிட வேண்டும். அவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய மனதில் திருப்தி உண்டாக வேண்டும். யோபு பிறருக்கு பொல்லாப்பு செய்யவில்லை, என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழவில்லை, பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூறவில்லை, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பவில்லை, என்னுடைய இனத்தார் மற்றவர்களை பழிவாங்கவில்லை, நான் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்படுவேனாக